Hello everyone, welcome to Sindhu English Channel. In today's class, we are going to see the life history of Kamala Markandeya. So Kamala Markandeya born on, his original name Kamala Purnaya Taylor. Okay, avangalude per pathinga idha Kamala Purnaya Taylor. So avanga vandu Kamala Markandeya abingra andha punai perla da novelgal ella veliyettirupanga. So hey, born on 1st January 1924 மைசூர் இந்தியா. அவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் அவங்க பிறந்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ மெயின் டிஸ்ட்ரிக்ஸஸாக மைசூர் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஷீ டைட் அட் த 16 May 2004 அட் த ஏஜ் ஆஃப் 80 இன் லண்டன். ஓகே, ஆக்குபேஷன் நாவலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். ஓகே, அல்மா மேட்டர், தட் இஸ் அ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஷீ கம்ப்ளீட்டட் ஹர் எஜுகேஷன் அட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸ்பவுஸ் பெட்ரன் டெய்லர். ஓகே, ஸ்பவுஸ் அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் பெட்ரன் டெய்லர். அண்ட் ஷீ ஹேட் ஒன்லி ஒன் சில்ட்ரன், கிம் ஒலிவர். ஸோ கமலா மார்க்கண்டையா, ஷீ ஹேஸ் பீன் கால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்தியஸ் நாவலட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அதாவது கமலா மார்க்கண்டையா பார்த்தீங்க அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறமா, அதாவது 1948 திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பிரிட்டிஷில் போய் லண்டனில் போய்ட்டு செட்டில் ஆகுங்க. பட் ஷீ இஸ் கன்சிடர்ட் அஸ் எக்ஸ்பேட்ரியட். ஆனால் அவங்க வந்து அந்த இந்திய நாட்டு பிரஜையாக தான் அங்கே இருப்பாங்களே தவிர, ஒரு குடிய அந்த நாட்டுடைய குடிமகனாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் கமலா மார்க்கண்டேயாவை வந்து இந்தியன் நாவலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அவங்க ஃபாதர்ஸுடைய ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். திஸ் இஸ் த நேம் ஆஃப் த ட்ரெயின், கணேசன் அப்படிங்கிறது அந்த ட்ரெயினுடைய நேம். ஓகே, நவ் லெட் அஸ் சீ த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் கமலா மார்க்கண்டேயா. அதாவது வந்து கமலா மார்க்கண்டேயா அவங்களுடைய நாவல்ஸ் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ட்ராவலிங் இன் இந்தியா ஆஃபன் பை ட்ரெயின். ஸோ அவங்களுடைய ஃபாதர் வந்து நம்ம வந்து ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்கிறவர்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அப்சர்விங் த ரூரல் லேண்ட்ஸ்கேப் அண்ட் லோக்கல் வில்லேஜஸ். ஸோ அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், இது எல்லாத்தையும் வந்து அவங்க நிறையாவே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டடான நிறைய நாவல்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம் இன் மெட்ராஸ் அண்ட் பாம்பே. ஸோ அவங்களுடைய கெரியர் முடித்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பரில் தான் வந்து எடிட்டர் ஆஸ் வெல் அஸ் ரைட்டர் ரெண்டுமாகும். நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸஸ் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த கிரேட் பிரிட்டன் இன் த 1940s. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த 1940 பார்த்தீங்க அப்படின்னா, குவிட் இந்தியாஸ் காம்பகைன், அதாவது ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க, இந்தியா வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த காங்கிரஸ் பார்ட்டியெல்லாம் வந்து உருவானப்போ பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாம் போயிட்டு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஒன்று ஒன்றா கைப்பற்றலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்குள்ளார பிளவுகள் ஏற்பட்டு திரும்ப லாஸ்ட்டாக ஃபைனலைஸாக வந்து நிறைய போராட்டங்கள்லாம் முடிஞ்சு, இந்த குவிட் இந்தியா மூமெண்ட், இந்தியன் அதாவது ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது, இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நிறைய ரைட்டர்ஸும் உருவாகினாங்க. அந்த காலகட்டத்தில் உருவானவங்க தான் கமலா மார்க்கண்டேயா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நாவல்களெல்லாம் வெளியிட்டாங்க அவங்க. அதாவது அந்த ஆங்கிலேயர்களால் கிராமப்புறங்களில் விவசாயமெல்லாம் அழிஞ்சு அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து நாவலாக சொல்லியிருந்தாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் த கிரேட் பிரிட்டன் இன் த 1940s. ஸோ த மிக்சர் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் த வெஸ்டர்ன் வேல்யூஸ். மிக்சர் ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் த வெஸ்டர்ன் வேல்யூஸ், அதாவது இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள், அதனால் வந்து எவ்வளோ வந்து நம்ம இந்திய நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் அவங்க நிறைய நாவல்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்ப்ரெஷன் ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ரெண்டு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணவர் மற்றும் அவங்களுடைய மகன். சரிங்களா, ஷீ இஸ் நோன் ஃபார் ரைட்டிங் அபவுட் த கல்ச்சர் கிளாஸ் பிட்வீன் இந்தியன் அர்பன் அண்ட் ரூரல் சொசைட்டிஸ். ஸோ கமலா மார்க்கண்டேயா வந்து மெயினாக வந்து எதுக்காக பாப்புலரைஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய
அந்த அடித்தள மக்கள் இருக்காங்க இல்லையா, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய நிலையை வந்து அழகாக பிரதிபலிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் நாவல் இஸ் நெக்டார் இன் சீ. ஓகே, நெக்டார் இன் சீ வாஸ் த பெஸ்ட் செல்லர் அண்ட் சைட்டட் ஆஸ் அன் அமெரிக்கன் லிட்ரரி அசோசியேஷன் நோட்டபிள் புக் இன் 1955. ஸோ நெக்டார் அண்ட் சீ இதில் எதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் உமன் பிஃபோர் த ஃப்ரீடம்ஸ். ஸோ சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாவலில் அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க, நெக்டார் அண்ட் த சீ. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஹர் போஸ்ட் மோஸ்ட் பப்ளிஷ்ட் ஒர்க் இஸ் பாம்பே டைகர். ஸோ போஸ்ட் மோஸ்ட் பப்ளிஷ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறமா வெளியிடுறது, அதுதான் வந்து போஸ்ட் மோஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷி வாஸ் அவார்டட் த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் அவார்ட் இன் 1967. அண்ட் ஷி ஆல்சோ அவார்டட் த ஏஷியன் ப்ரைஸ். ஸோ 1974 ஏஷியன் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுடைய மேஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியை தான் அவங்க வந்து மேஜராக எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்னும் அதர் நாவல்ஸஸ், இன்னும் வேறு என்ன நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், இன்னர் ஃப்யூரி. ஸோ இன்னர் ஃப்யூரி 1955. ஸோ இந்த இன்னர் ஃப்யூரிங்கிற நாவல் வந்து எதை பற்றி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களே குறிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ஒரு இங்கிலீஷ் மேனை வந்து விரும்புவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த குவிட் இந்தியா கேம்பெயின் அந்த டைமில் வந்து அவங்க விரும்புவாங்க. பட் ஆனால் நம்ம நாட்டுக்கு அவங்களோட காதலா இல்லை வந்து நம்ம நாடா அப்படிங்கிற போது, நமக்கு நாடு தான் முக்கியம், நம்மளுடைய சுதந்திரம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த காதலை விட்டு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த ஸ்டோரி அவங்களோட பேஸ் பண்ணி தான் த இன்னர் ஃப்யூரி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது எ சைலன்ஸ் ஆஃப் டிசையர். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பெண் வந்து அதே மாதிரி திருமணம் பற்றி பேசுகிறதுக்காக இருப்பாங்க. அதில் வந்து அவங்க சகோதரர் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எதிராக இருக்கும். அவருடைய அவரை திருமணம் பண்ணிக்க போகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷில் வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பார். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த பெண் படுற பாடு அந்த மனநிலையை சொல்கிற மாதிரி தான் எ சைலன்ஸ் ஆஃப் டிசையர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பொஷஷன்ஸ் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். ஸோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சிலபஸஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக். ஓகே, இது வந்து அதாவது இந்த வறுமை நிலையை வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் எந்த அளவுக்கு வந்து வறுமை நிலையில் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் இது நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், த டோவேர் மேன் டூ விர்ஜின்ஸ் கோல்டன் ஹனிகோம் ப்ளஷர் சிட்டி நெக்ஸ்ட்டு காம்பர் டேம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஷனல் நாவல்ஸ் எல்லாமே வந்து அவங்களது ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸஸாக தான் இருக்கும். பட் அதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமை இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீஸ் ஆர் த டீட்டெயில்ஸ் அபவுட் கமலா மார்க்கண்டேயா. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸஸ், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம்ஸ், பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ், நெட்டு ஸ்லெட் எக்ஸாம்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஐ மீட் யூ ஆன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஆன் மை நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஆல்.